மேற்கு ஆப்பிரிக்க நாடான காம்பியாவில் 66 குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணம் இந்தியாவில் தயாராகும் இருமல் மருந்துகளாக இருக்கலாம் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கும் நிலையில் அது தொடர்பான ஆய்வுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. காம்பியாவைச் சேர்ந்த 66 குழந்தைகள் சிறுநீரக செயல் இழப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். உலகையே உலுக்கிய இந்த மரணங்களுக்கு காரணம் அந்த குழந்தைகள் உட்கொண்ட இருமல் மருந்துகளாக இருக்கலாம் என்று கூறப்பட்டது. குறிப்பாக இந்தியாவைச் சேர்ந்த மெய்டன் ஃபார்மாஸ்கியூட்டிகல்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்த 4 வகை மருந்துகளாக இருக்கலாம் என உலக சுகாதார நிறுவனம் பரபரப்பு சந்தேகத்தை கிளப்பியது. ப்ரோமோதைசின் ஓரல் சொல்யூஷன், கோஃபெக்ஸ் மலின் பேபி காஃப் சிரப், மேக் ஆஃப் பேபி காஃப் சிரப் மற்றும் மேக்ரிப் என் கோல்டு சிரப் என்ற அந்த 4 மருந்துகளும் ஹரியானாவைச் சேர்ந்த மெய்டன் ஃபார்மாஸ்கியூட்டிகல்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த 4 இருமல் மருந்துகளும் எத்திலின் கிளைகால் மற்றும் டை எத்திலின் கிளைகாலை அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகம் கொண்டிருந்ததாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வாகனங்களின் உதிரி பாகங்களுக்கு வலுவழுப்பு தன்மையை கொடுக்கும் திரவங்களை தயாரிக்கவும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படும் இந்த வகை ரசாயனம் சிறுநீரகம் மற்றும் நரம்பியல் பாதிப்புகளை உண்டாக்கி உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்றும் பகீர் தகவல் வெளியாகி இருக்கிறது. இனிப்பு சுவையும் நீரில் கரையக்கூடிய தன்மையும் கொண்ட இந்த ரசாயனங்கள் குழந்தைகளுக்கு அடி வயிற்று வலியையும் வாந்தி, பேதி, சிறுநீர் கழிப்பதில் பிரச்சினை, தலைவலி உள்ளிட்ட பல உபாதைகளை கொடுக்கும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. குழந்தைகளின் இறப்பு குறித்த முழுமையான தகவல்களை இன்னும் உலக சுகாதார நிறுவனம் வெளியிடாததால் இந்த விவகாரத்தில் மர்மம் நீடித்து வருகிறது. மத்திய அரசு மேற்கொள்ளும் விசாரணைக்கு பின்னரே மர்மங்கள் விலகும் வாய்ப்புள்ளதாக இந்திய மருத்துவத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். 3, 2, 1, ready. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.